ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற இந்த கண்காட்சியில் 1300 மேற்பட்ட வடிவமைப்பாளர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். இதில் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்ட ரோபோ ஒன்று செயற்கை நுரையீரல் மற்றும் குரல் வளை கொண்டு பாடல் பாடியது. தத்ரூபமாக பெண்ணைப் போலவே காட்சியளித்த ரோபோ ஒன்று நுட்பமான முகபாவங்களையும் பெண்களைப் போலவே காண்பித்து பார்வையாளர்களை வசீகரித்தது. முதலில் இதை மனிதன் என்றே நினைத்தேன். பின்னர் உற்று பார்த்தபோதுதான் இது பொம்மை என்று தெரிந்தது. கைத்தட்டல் மூலம் கலக்கிய ரோபோ, கால்பந்து விளையாடிய ரோபோ, கிட்டார் வாசித்த ரோபோ ஆகியவையும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதேபோல் கண்காட்சியை அழகாக்கும் விதமாக வண்ண விளக்குகளால் ஜொலித்த கலைப்பொருட்களும் நவநாகரிக பொருட்களும் மற்றும் அதிநவீன 3D திரைகளும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன.